சாங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த கதை கேப்டா வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போது. ஸோ கேட்டேன், பயங்கரமாக இருக்குது. பாட்டெல்லாம் கேட்டீங்களா? பாட்டெல்லாம் ஆ பாட்டெலாம் கேட்டேன், நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி பொன்னியின் செல்வன் வந்து எப்படின்னா ரொம்ப காலமாக வந்து நிறைய டேரக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். நிறைய ஸ்டார்ஸோடு வருது. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரகுமான் சார் பற்றி சொல்லவே வேணாம், அவர் ஆஸ்கர் வின்னர், எல்லாருக்கும் தெரியும். அவரோட மியூசிக்கும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுல்ல. எப்படி இருக்கு? ஆமாம், இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கோர் ஆக்டர்ஸும் ஒரே மூவியில் நடிக்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எதிர்பார்ப்பு நல்லா தான் இருக்குது. எதிர்பார்ப்பு படமும் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏஆர் ரகுமான் பேக்ரவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்டில் இருக்கோம், பார்ப்போம். விக்ரம் சார் சொல்லவே வேணாம், அவர் தன்னைத்தானே அப்படியே ஒரு கேரக்டர் ஏற்ற போல் அவரே மாற்றிப்பார். ஸோ அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ கார்த்திக் சாரும் நல்லா பண்ணுவார், ஜெயமூவி சார், தென் நம்ம ஜெயராம் சார், அவங்களாம் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய க்ரூவே இருக்குது இந்த படத்தில். ஏரமன் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, நம்ம ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் அது இல்லை, பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் எப்போவுமே சியான் விக்ரம்லாம் சும்மா இல்லை ப்ரோ, அவர் எப்போவுமே பெஸ்ட்டு தான். அவர் அவர் வந்து ஒரு ஆக்டிங் கில்லர், அவர் பயங்கரமாக பண்ணுவார். அதெல்லாம் ரத்னம் சார் வந்து மோஸ்ட்லி மணிரத்னம் சார்னு சொன்னால் மைண்டில் வர்றது லவ் தான். இது எப்படி வரும்? அதுதான் இதுலேயும் கொஞ்சம் லவ்லாம் காமிச்சிருப்பாருன்னு தான் தோணுது. மணிரத்னம் சார்ன்னு சொன்னாலே லவ் தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் தான், உங்களை மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். பேசிக்காக நான் வந்து ஏஆர் ரகுமான் பிக் ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏஆர் ரகுமான் மியூசிக்ஸு. அந்த சாங் கேட்கும் போது அந்த வத்தியதேவன் அந்த கேரக்டரோட சேர்ந்த லிரிக்ஸ் தான், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக்கு அவர் போட்டிருந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது ஹிஸ்டாரிக் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு, மணிரத்னம் வந்து ஃபஸ்ட் டைம் ஹிஸ்டாரிக் ஃபிலிம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்ப்பு யார் மேலேனா கார்த்தி மேலேயும் ஜெயம் ரவி மேலேயும் தான். ரெண்டு பேருமே செம்ம ரோல் நடிக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக அதிகமாக தான் இருக்குது. பொன்னியின் செல்வன் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா லெவலில் வந்து திரும்பி பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. மணிரத்னம் நம்ம சொல்லவே வேணாம், எப்பயுமே அவர் வந்து கிளாஸ், அவரோட மூவிஸ்னாலே ஒரு கிளாஸாக இருங்க எப்பயுமே. இந்த மூவி அதை விட இன்னும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐமேக்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் மூவிஸ் வரப்போகுது அந்த பொன்னியின் செல்வன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுப்பார், எல்லாருக்கும் ஜாம்பவன் மணிரத்னம் தான். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரமோட கேரக்டர் சொல்கிறீங்களா? விக்ரமோட கேரக்டர் ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு ஒரு மெயின் கேரக்டர், இம்பார்ட்டன்ட் ரோல் அதில், பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு மெயின் ரொம்ப பிடிச்சது விக்ரம் கேரக்டர், கார்த்தி கேரக்டரு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ படம் பார்த்து அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஏன்னா எங்கள் அம்மாவோட காலத்துலேருந்தே வந்து அந்த படம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. எம்ஜிஆர் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கார் போல், இது வரைக்கும் யாரும் எடுக்க முடியாமல் இப்போ தான் மணிரத்னம் எடுக்கிறார் போல். அதனால் அதுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து எந்த அளவுக்கு அது இது பண்ணும்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மணிரத்னம் ஃபிலிம்னா அது ஒரு தனி ஸ்பெஷல் தானே அது ஆக்சுவலி. ஸோ ஓகே, பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வர வர. ஏன்னா நிறைய பேர் கதை தெரியாது, அந்த கதை என்ன ஸ்டோரின்னு யாருக்குமே தெரியாது. பொன்னியின் செல்வன்னா இப்போ அந்த பாட்டெல்லாம் கேட்டதுக்கப்புறமே நிறைய பேர் கதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டோரி கேட்குறாங்க, ஃபுல்லாக கற்றுக்கணும் அந்த மூவி வரதுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டோரி ஃபுல்லாக தெரிஞ்சணும்னு சில நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புக்ஸ் எல்லாமே. டீசர் பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு என்ன பாகுபலியோட பயங்கரமாக இருக்க மாதிரி தெரியுது டீசர் பார்க்க. ஆல்ரெடி பேன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி இந்த மாதிரி நிறைய கேஜிஎஃப் படம்லாம் வந்திருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது பேன் இந்தியா மூவியாக. நம்ம ஊர் ராஜா ராஜராஜ சோழன் பற்றி ஒரு பெரிய ஒரு கதையை வந்து பார்க்கணும். இந்த புக் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பொன்னியின் செல்வன் படிச்சதில்லை. ஸோ இப்போ அது தியேட்டரில் வரும்போது ஸ்டோரியை உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. இது நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். டீசர் நல்லாயிருக்கு. ஸோ மேக்கிங் தெரிஞ்சிருக்கு, அதில் எஃபர்ட் தெரிஞ்சிருக்கு. அவங்க இதில் விஎஃப்எக்ஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல புதுசாக. எனக்கு அந்த பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்குது, நிறைய மீன்ஸ் Thank you.